எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அவீன் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சூப்பராக காரசாரமாக மட்டன் குழம்பு பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 3 விரல் அகலம் இருக்கக்கூடிய தேங்காய், ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது, 10 பல் போல் பூண்டு, 2 இன்ச் இருக்கக்கூடிய இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்க போகிறோம். இதுதான் நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்க போகிறது குழம்புக்கு. அது கூடவே ஒரு 300 கிராம் இருக்கக்கூடிய எலும்பும் கறியுமாக இருக்கிற மட்டனை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பும் கறியும் இருக்கிற மாதிரி இருக்கிற மட்டன் பீசஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 10 மிளகு. இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபியோட லிங்க் ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். 10-12 போல் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 5-6 பல் போல் பூண்டு தாளிப்புக்கு, 1 கொத்து கருவேப்பிலை. இது கூட நான் முன்னாடி சொன்ன பொருள் எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் இவ்வளோ தான் நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள்கள். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்க வச்சுருந்த மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை. என்ன தான் நம்ம வெள்ளைப்பூண்டு அரைக்க சேர்த்தாலும் இந்த மாதிரி தனியாக சேர்த்து செய்கிறது தான் செட்டிநாடு ஸ்டைல் குழம்போட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி. நம்ம இந்த குழம்புக்கு எண்ணெய் கம்மியாக விட்டாலே போதும், மட்டன்லேயே கொழுப்பு நிறைய இருக்குது, அதுவே நமக்கு நல்லா அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய தன்மையை தந்துடும். அடுத்ததான் மட்டன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனம் போகிற வர 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இந்த மட்டன்லேருந்து தண்ணி விட்டுட்டு வரும், அந்த தண்ணி நமக்கு நல்லா வத்தி வரணும். பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வர நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான 1 டம்ளர் போல் தண்ணி மாத்திரம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 அளவு உப்பு அதுவும் சேர்த்துட்டு குக்கர் லிட்டு போட்டுட்டு இது 4-5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுன்னா அது இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காயோடு அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இது 4-5 விசில் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இது கூட அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளெயினாக வெறும் எலும்பு குழம்பு மாதிரி கூட இது சாப்பிட்லாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சிருக்க தேங்காய் விழுது, அது கூட அந்த மிக்சி ஜார் கழுவுனா 1 டம்ளர் போல் தண்ணி இருக்கும், அது சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா குருமா மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நம்ம விட்டுருக்க எண்ணெய் ப்ளஸ் மட்டனில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். அது வரை இது நல்லா 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரை கொதிக்கணும். பாருங்கள், நம்ம விட்டுருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா அதை நல்லா தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஸ்பெசிஃபிக்காக எந்த அன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அன்னைக்கு சாப்பிட்றத விட அந்த அன்னைக்கு நைட்டோ இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ நல்லா சுட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது அடுத்த நாள் நல்லா சுட வச்சதுக்கப்புறமா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இருக்கக்கூடிய இட்லி ப்ளஸ் இந்த ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இந்த மட்டன் குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.